மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இதயத்தில் இடம் பெற்றவர். சிறுபான்மையினர் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு செஞ்சி கே எஸ் மஸ்தான் அவர்கள் தனக்கு முதல்வர் அளித்த துறையை திறமையுடன் கையாண்டு வருபவர். அனைவரிடமும் அன்புடன் பழகி வருபவர். செஞ்சியின் கதாநாயகன், மத நல்லிணக்கத்தின் அடையாளம், மாண்புமிகு அமைச்சர் செஞ்சி கே எஸ் மஸ்தான் அவர்களை வாழ்த்துரை வழங்க அழைக்கிறோம். அன்பார்ந்த அரங்கத்தில் அமர்ந்திருக்கின்ற சகோதர சகோதரிகளே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு குறும்படத்தை வெளியிட்டு தலைமை பொறுப்பினை ஏற்று வாழ்த்துறை வழங்கி சென்றிருக்கின்ற இந்திய திருநாட்டின் முதுபெரும் தலைவரில் முத்தமிழறிஞர் கலைஞருடைய உற்ற தோழனாக நீண்ட காலமாக தமிழக மண்ணுக்கு பல்வேறு உரிமைகளை பெற்றுக் கொடுக்க தன் வாழ்நாள் முழுதும் போராடி கொண்டிருக்கின்ற சுதந்திர போராட்ட தியாகியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவருமான அருமை ஐயா நல்லக்கண் அவர்களே, இங்கே வரவேற்புரை என்ற நிகழ்வில் இந்த இயக்குனர் குறும்பட ஒழுக்கத்தினுடைய இயக்குனர் அருமை சகோதரர் மங்கை ஹரிராஜன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு முத்தாய்ப்பாக தன்னை இணைத்து கொண்டு இந்த குறும்படம் எடுப்பதற்காக தன்னை அர்ப்பணித்து கொண்ட அருமை சகோதரர், பல் சமய நல்லுறவு இயக்கத்தை கோயம்புத்தூரிலே மிக சிறப்பான முறையில் நடத்தி வருகின்ற பல்வேறு பணிகளில் தன்னை முத்தாய்ப்பாக பணிய வைத்து எங்களை போன்றவர்களெல்லாம் அழைத்து சென்று ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கி வருகின்ற அருமை சகோதரர் முகமது ரஃபீக் அவர்களே, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பெருமை சேர்த்து இங்கே நல்ல கருத்துக்களை வழங்க இருக்கின்ற திரையுலகத்தில் தனக்கென ஒரு இடத்தினை முத்தாய்ப்பாக பதிவைத்திருக்கின்ற அருமை சகோதரர் பாக்கியராஜ் அவர்களே, அதற்கு உறுதுணையாக பல்வேறு நிகழ்வுகளில் கதை ஆசிரியராக தயாரிக்கின்ற அருமை பெரியவர் கலை ஞானம் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இருக்கின்ற வழக்கறிஞர் முகமது கவுஸ் அவர்களே, அருமை சகோதரர் திரைப்பட இயக்குனர் மூத்தவர், இங்கே பல்வேறு திரைப்படங்களுக்கு முத்தாய்ப்பாக பல்வேறு நடிகர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கின்ற பெரியவர் எஸ்பி முத்துராமன் அவர்களே, மற்றும் இங்கே வக்கு வாரியத்தின் உறுப்பினர் அருமை சகோதரர் சையத் அலி அக்பர் அவர்களே, நுஸ்ரத் அலிகான் அவர்களே, மற்றும் பல்வேறு பொறுப்பில் இருக்கின்ற அருமை சகோதர சகோதரிகளே, இந்த திரைப்படத்தில் நடித்த ஆசிரியராகவும் தாய் தந்தையாகவும் அண்ணன் தம்பியாகவும் சகோதரியாகவும் அவருக்கு உறுதுணையாக இருந்து அனைத்து நிலையில் உள்ள சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வை உருவாக்குவதற்காக ஒரு குறும்படம் வெளியிடுகின்ற ஒழுக்கத்தின் தலைமையில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்ற வாய்ப்பினை உருவாக்கி கொடுத்த எல்லா வல்ல இறைவனுக்கும், என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தைக்கும், மாண்புமிகு அமைச்சர் என்ற நிலையை உயர்த்தி கொடுத்த தமிழகத்தினுடைய மக்கள் முதல்வர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன்.
இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நம்முடைய சட்டத்துறை அமைச்சர் விருப்பத்தை முதலில் தெரிவித்து இன்றைக்கு பல்வேறு பணியின் காரணமாக அவருடைய வாழ்த்துக்களையும் இங்கே இணைத்து என் மூலமாக அவர்கள் படம் எடுத்தவர்களையும் நடித்தவர்களையும் இதற்காக வருகை தந்த அத்தனை பேருக்கும் சட்டத்துறை மூலமாக வாழ்த்துரையை வழங்க சொல்லியிருக்கிறார். அவருடைய வாழ்த்தையும் இணைத்து இந்த அனைத்து நல் முயற்சிகளில் எடுத்த சகோதர சகோதரிகளுக்கும் அவர் சார்பாகவும் வாழ்த்தை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு மனிதன் வாழ்கின்ற காலத்தில் எப்படி ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும், அப்போதுதான் இந்த சமுதாயத்தை ஒழுக்கமுள்ள ஒரு சமுதாயமாக எடுத்து செல்ல முடியும் என்பதற்கும், ஒரு நாடு முன்னேற வேண்டும் என்று சொன்னால் குறிப்பாக இளைஞர்கள் ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக தான் இந்த படம். இந்த படத்தினுடைய செய்தியை இன்றைய செய்தி நாளைய வரலாறாக உருவாக்க வேண்டும். அந்த இளைஞர்களெல்லாம் தன் வாழ்நாளில் எப்படி ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு படமாக எடுத்து மக்கள் மத்தியிலே குறிப்பாக இளைஞர்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்வை உருவாக்குவதற்காக, இதை ஒழுக்கத்தை பற்றி பல்வேறு நூல்கள் வெளியிடுகின்ற காலமும் படிப்பதற்கு பத்திரிகையில் முழு பக்கம் எழுதுகின்ற நிலை இருந்தாலும் அதையெல்லாம் படித்து பார்த்து மனதிலே பதிவைப்பதற்கு மிகவும் கால அவகாசம் ஒவ்வொருத்தருக்கும் நேரிடும் என்பதை உணர்ந்து ஒரு படத்தின் மூலமாக ஒரு சிறிய குறும்படம் மூலமாக தன்னுடைய மனதிலே எளிதாக அதை பதிய வைத்து கொண்டு அந்த பதிவின் மூலமாக இந்த நாட்டு இளைஞர்களை காப்பாற்றுவதற்கு அனைவரும் கடமைப்பட்டு இருக்கிறோம் என்பதை உணர்த்துகின்ற வகையில் இந்த திரைப்படம் அமைந்திருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அனைத்து நிலையிலும் உள்ள, அது உயர்நிலை மேல்நிலை பள்ளிகள் கல்லூரிகள் போன்ற பகுதிகளில் அந்த மாணவர்களுடைய கவனத்தை ஈர்க்கின்ற வகையில் இந்த குறும்படம் ஒழுக்கம் என்ற தலைப்பில் அனைவருக்கும் இந்த செய்தியை எடுத்து செல்வதற்காக என்னால் முடிந்த முயற்சியை மேற்கொள்ளுவேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, இதற்காக தன்னை தன்னுடைய நேர காலத்தை பொருளாதாரத்தை இதில் செலவிட்டு தன்னுடைய பணியினை முழுக்க முழுக்க ஒரு சமுதாயம் சீரடைய வேண்டும், அதற்கு ஒழுக்கம்தான் மிக மிக அவசியம் என்பதை உணர்த்துகின்ற ஒரு குறும்படமாக இதை அமைத்து கொடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மேலும் ஒரு முறை மாண்புமிகு தமிழக முதல்வர் சார்பாகவும் எங்களுடைய துறை சார்பாகவும் பாராட்டுதலையும் நன்றியும் தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. இப்பட குழுவினரை பாராட்டும் வகையாக மாண்புமிகு அமைச்சரின் கைகளால் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி பாராட்டும் விதமாக செய்யுமாறு தலைமையுடன் கேட்டுக்கொள்கிறோம். முதலாவதாக இக்குறும்படத்தின் இயக்குனர் திரு மங்கை அரிராஜன் அவர்களுக்கு மரியாதை செய்யுமாறு தலைமையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக இப்படத்தின் தயாரிப்பாளர் திரு ஜே முகமது ரவி அவர்களுக்கு மரியாதை செய்யுமாறு தலைமையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக இப்படத்தின் நடிகர்கள் திருமதி ஜே லலிதா அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். திரு ஈஸ்வர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். திரு கார்த்தி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். சாரா அவர்களை அழைக்கிறோம். சித்ரா அவர்களை அழைக்கிறோம். மற்றும் ஆதவன் அவர்களையும் அழைக்கிறோம்.
கார்த்திக். கார்த்திக் அவர்களுக்கு. அடுத்ததாக ஆதவன் அவர்களுக்கு மரியாதை செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக அடுத்ததாக திரு உமா சங்கர் பாபு அவர்களை அன்போடு அழைக்கிறோம். மற்றும் இக்குறும்படத்தின் எடிட்டர் திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கு மரியாதை செய்யுமாறு தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறோம். இக்குறும் படத்தின் எடிட்டர் திரு பன்னீர்செல்வம் அவர்கள். இக்குறும் படத்தின் கேமராமேன் எஸ் பார்த்திபன் அவர்களுக்கு மரியாதை செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இக்குறும் படத்தின் ஒளிப்பதிவாளர் பார்த்திபன் அவர்கள். நன்றி. சவுண்ட் என்ஜினியர் திரு கஜபதி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அடுத்ததாக இக்குறும்படத்தின் பிஆர்ஓ திரு விஜய் முரளி அவர்களுக்கு மரியாதை செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். Thank you.